போகலாம். ஓகே, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹோம்மேட் ஹெர்பல் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் ஹேர்க்காக இருக்கட்டும் நான் கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் என்னுடைய சேனலே. பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து டைம் இருக்காது இந்த மாதிரி ஹெர்பல் ஷாம்பு தயாரிக்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்கான தீர்வு தான் வந்து இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ளாக்ஸீடு ரைஸ் வாட்டர் ஷாம்பு தயாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷாம்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இங்கே நைல் எடுத்திருக்கேன். நீங்கள் நைல் தான் எடுக்கணும் அப்படின்றது இல்லை, பட் நான் நைல் வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து ரொம்ப லெஸ் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஷாம்பு மற்ற ஷாம்பூஸ் கம்பெனிஸை காட்டிலும். அண்ட் அடுத்ததாக வந்து நீங்கள் ஷாம்பு வாங்கும்போது இந்த மாதிரி பேரபன் ஃப்ரீ அப்படின்றத பார்த்து வாங்குங்க. ஏன்னா பேரபன்றது வந்து நிறையா ஷாம்புல ஆட் பண்ணுறாங்க. அது ரொம்பவுமே ஹேர் டேமேஜ் பண்ணும், ட்ரை பண்ணும், அண்ட் ரொம்பவுமே வந்து கெடுதியும் கூட நம்மளுடைய ஸ்கால்ப்புக்கு. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் சோடியம் லாரட் சல்ஃபேட், இது ஒன்றும் இல்லை, SLES லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி விம் ஜெல்லில் அப்புறம் வந்து சர்ஃப் எக்ஸல் லிக்விட்லலாம் வந்து இதை ஆட் பண்ணுவாங்க. அது எதுக்காக ஆட் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அழுக்குங்களை வந்து போக்குறதுக்காக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது ஷாம்புலேயுமே ஆட் பண்ணுவாங்க. எதுக்காகன்னா நம்ம ஹேரில் இருக்கிற டர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி வந்து தரதுக்காக ஆட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகி கொடுத்துரும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு குளிச்சோடனே ரொம்ப ஹேர் ட்ரை ஆகுது அப்படின்ற காரணம் வந்து இந்த சோடியம் லாரட் சல்ஃபேட் மட்டும்தான் ரீசனாக இருக்கும். ஸோ இதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலோவேராவும் கர்டும் ஆட் பண்ணியிருக்கிறதா இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, ஆன்டி டேண்ட்ரஃப். ஸோ நைல் வந்து கொஞ்சம் நல்ல கம்பெனி. நான் அது வந்து எனக்கு செட் ஆச்சு. உங்களுக்கு செட் ஆகிற ஷாம்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேண்டீனில் லைவ்லி கிளீன் அப்படின்ற ஒரு ஷாம்பு இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதுவுமே ஒரு நல்ல ஷாம்பு பேஸாக இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஷாம்பூவில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அண்ட் வாங்க எப்படி ஃப்ளாக்ஸீட் அண்ட் ரைஸ் வாட்டர் ஷாம்பு பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லெஃப்ட் ஓவர் ஃப்ளாக்ஸீட் எடுத்திருக்கேன். லெஃப்ட் ஓவர் ஃப்ளாக்ஸீட் அப்படின்னா என்னன்னு கேட்காதீங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து செஞ்சுருப்பேன். அந்த ஜெல்லு வந்து தனியாக ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சீடு மட்டும் தனியாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளாக்ஸீட் லெஃப்ட் ஓவர் வச்சு நீங்கள் ஒன்று சோப்பு தயாரிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஷாம்பு கூட நீங்கள் வந்து தயாரிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸியில் வந்து இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃபேஸ் பேக்காக வந்து இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜெல் கன்சிஸ்டன்சியில தான் இதுவுமே இருக்கும். இந்த சீடுமே இது வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி தான் நம்ம ஷாம்புக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒருவேளை சோப் செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நான் அதையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ளாக்ஸீட் வந்து ரொம்ப கண்டிஷ்னராக வந்து உங்கள் ஹேர்க்கு வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து கண்டிஷ்னர் போட தேவையே இல்லை. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மிக்சியில் போட்டு எடுத்து வச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரையாது. இது ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்றதுனால ஃபைன் பேஸ்ட்டாக அரையாது. ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே உங்களுக்கு போதும். ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும், இது ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மையாக இருக்கும். ஸோ அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஃப்ளாக்ஸீடை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே இருக்கட்டும். ஸோ இதிலிருந்து நமக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் தேவைப்படும். அதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம்.
ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர், அதாவது வந்து சாதம் வடிக்கிறோம் இல்லையா அதோடைய கஞ்சியை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த சாதம் வடிக்கிற கஞ்சியில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நம்ம ஹேரை வந்து நல்லா க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். யாவ உமன் அப்படின்றவங்க சைனாவில் இந்த ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணி வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஹேர் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு குவார்ட்டர் கப் கிட்ட வந்து நான் வந்து இந்த ஃப்ளாக்ஸீட் கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நல்லா வந்து இந்த ரைஸ் வாட்டர் கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். இந்த ஜெல்லும் பேஸ்ட்டும் வந்து ரைஸ் வாட்டர் கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். அண்ட் ஒன் மோர் உங்கள்கிட்ட சொல்லிக்க விருப்பப்படுறேன், நீங்கள் வந்து ஷாம்பூவில் வந்து ரைஸ் வாட்டர் இது மட்டும்தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லை, நீங்கள் ஷியக்கா கூட வந்து நம்ம ஷாம்பூவில் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இன்ட்ரொடக்ஷனில் இந்த நைல் ஷாம்பு, அதில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஷாம்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன். எப்பயுமே வந்து ஷாம்பு வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது, வாட்டரில் டைல்யூட் பண்ணிட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் இதை வந்து நம்ம அந்த ஃப்ளாக்ஸீட் ரைஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஊற்றிடலாம். ஊற்றிட்ட பிறகு இதில் வந்து வாட்டர் போட்டு நம்ம அந்த ஷாம்பு வந்து டைல்யூட் பண்ணிடலாம். வாட்டர் போட்டு நல்லா அலசிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜரில் வந்து முடிஞ்சிருச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன கண்டெய்னர் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளும் கூட. அண்ட் மெயினாக ஒன் திங் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு வந்து எப்பவுமே டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது, ஹேருக்கு ரொம்ப டேமேஜ் தரும். ஒன்று நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், அப்படி இல்லை அப்படின்னா ஷாம்புவில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஷியக்கா வந்து நீங்கள் ஆட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து உங்கள் ஹேருக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவுமே இருக்கும். நான் ஃப்ளாக்ஸீட் சூஸ் பண்ணது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து ட்ரை ஆகாது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கூடவே நீங்கள் ரைஸ் வாட்டர் சேர்த்துருக்கிறதுனால உங்களுடைய தின் ஹேரை வந்து அது கொஞ்சம் திக் ஹேராக காட்டும், ஏன்னா அதில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஷாம்பு பாட்டில் தான் அது நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதோட ஸ்டோரேஜ் வேல்யூ லைஃப் டைம் வேல்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து 1 வீக்காக வந்து வச்சுருந்தேன், எனக்கு வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து கெடாமல் இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் 1 வீக்குக்கு மேலே வந்து வச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் எனக்கு வந்து 1 வீக்குக்கு வந்து இது ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லாவே இருந்துச்சு, கெட்டு போகலை, எதுவுமே ஆகலை. பட் வாட்டர் மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்துருந்தது, மேலே ஃப்ளாக்ஸீட் இருந்தது, அது கீழே ஷாம்பு இருந்தது. ஸோ யூஸ் பண்ணும்போது நீங்கள் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா, அதுதான் எனக்கு வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் உங்களுடைய சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி.